வணக்கம் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வர வைக்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இன்றைக்கி கேரட் சாதம் எப்படி செய்யலான்னு வாங்க ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க சிம்பிளாக சீக்கிரமாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துட்லாங்க லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட எடுத்துகிட்டு போகலாங்க அவ்வளோ சீக்கிரமாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்கங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இப்போ தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் எந்த காசும் இல்லைங்க ஃப்ரீ தான் கீழே இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க கேரட் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க பெரிய சைஸாக இருந்தால் ஒன்று எடுத்தால் போதும் ரெண்டு கேரட்டு கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வர மிளகாய் அதுக்கப்புறமா கேரட்டை வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தவா எடுத்துக்கலாங்க அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா காய்ட்டோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க கடுங்கு நல்லா கடலை கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் உளுந்தப்பருப்பு போட்டுக்கலாங்க கருவேப்பிலை போட்டுக்கலாம் பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும்ல இல்லைங்க லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கேரட் போட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சமாக வதக்கிக்கலாம் இப்போ நம்ம துருவி வச்சுருந்த கேரட்டு ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கேரட்டு பெரிய வெங்காயம் எல்லாம் வேகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க இது ஆப்ஷனல் தான் சும்மா கலருக்காகத்தான் போடுறேன் நீங்கள் வந்து இது ஸ்கிப் பண்ணிக்கலாம் கேரட் வந்து சுகர் இருக்கவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லைங்க சுகர் இருக்கவங்களும் சாப்பிட்லாங்க ஏன்னா அதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்குது ப்ளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுங்க வைட்டமின் ஏ இருக்குதுங்க அதுக்கப்புறமா நம்ம உடம்புக்கு வந்து நல்லா கலரிங் கொடுக்கக்கூடியதுங்க வைட் வைட்டமின் சி அதிகமாக இருக்குதுங்க நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியதுங்க அதனால் கண்டிப்பாக கேரட் வந்து சாப்பிட்ணுங்க கால்சியம் இருக்குதுங்க கேரட் வந்து தோல்லாம் சீவாக கூடாதுங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதுங்க கேரட் தோல்லையும் நிறைய சத்து இருக்குதுங்க இப்போ வந்து முட்டை ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தாங்க நான் ரெண்டு முட்டை ஆட் பண்ணுறேன் நீங்கள் முட்டை ஆட் பண்ணலனாலுமே இந்த கேரட் சாதம் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க அது உங்கள் தான் ஆனால் முட்டை போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ முட்டை போட்டோன்னா உடனே கிளற வேணாம் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு கிளறினா போதும் அப்போ தான் முட்டையோட பீஸ் வந்து தனித்தனியாக தெரியுங்க இது சீக்கிரமாக செஞ்சிடலாங்க ரொம்ப டேஸ்ட்டான அருமையான கேரட் சாதம்ங்க கேரட் வந்து பச்சையாக சாப்பிட்டா சிலருக்கு பிடிக்காது அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம சாதத்து கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த சாதம் வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க நல்லா கலறி விடலாங்க கலறி விட்டாச்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலறி விட்டதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவிக்கலாங்க இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ சாப்பிட்லாமாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க செம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தமிழ் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கீழே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் வரும் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க நன்றி வணக்கம்